காற்று வெளியீடுக்கு அப்புறம் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் லைகா ப்ரொடக்ஷனில் ரெடியாகிட்டு இருக்க படம் செக்க சிவந்த வானம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், வைரமுத்து சாரோட லிரிக்ஸ்னு ஒரு பவர் பேக்காக இந்த மூவி ரெடி ஆகிட்டுருக்கு. விஜய் சேதுபதி, எஸ்டிஆர், அரவிந்த் சாமி, அருண் விஜய்ன்னு ஆக்டிங் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற மேல் லீட்ஸ் ஒரு பக்கம், ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ்னு அதே மாதிரி ஆக்டிங் பேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபீமேல் லீட்ஸ் இன்னொரு பக்கம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டாப் லீட்ஸ் மாடலான டயானா இரப்பா அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களும் சிம்புவும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆச்சு. சிம்பு விஜய் சேதுபதிக்கு சாப்பாடு ஊட்டுற பிக்சரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சிம்பு ஃபினிஷிங் டச்சாக போட்டிருக்க எமோஷ்னல் வீடியோ வரைக்கும் ஹைப்பாக அடித்து தூக்கிட்டு இருக்கு இந்த சிசிவி. என்னடா நம்ம மணிசார் படத்தில் இவ்வளோ டாப் ஆக்டர்ஸ் அப்படின்னு மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியையும் இந்த படம் பேச வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் காம்போ ரோஜாவில் ஆரம்பித்து காற்று வெளியீடு வரைக்கும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அதுவும் இல்லாமல் காற்று வெளியீடுக்கு நம்ம ரஹ்மான் சார் நேஷனல் அவார்டு வாங்கினதால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் த ஷூட் செர்பியாவில் முடிச்சிருக்க க்ரூ தீவிரமான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அப்படிங்கிறது தான் கரண்ட் அப்டேட். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்த சோர்ஸ் படி சிசிவி ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்குன்னு சொல்கிறாங்க.